ரிஷபராசி ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபத்தில் மூன்று விதமான நட்சத்திரங்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்காம் பாதமும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தையும் கொண்ட ரிஷபராசி எதையும் சாதனை படைத்தாகணும் ஸ்திரமான ராசின்னு சொல்லுவோம் ஒரு முடிவெடுத்தால் ரொம்ப வைராகியமாக ஸ்திரமாக எடுப்பேன் ஆனால் போன வாட்டி இருந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்திலிருந்து இப்போ ஏழாம் இடம் பெரிய பரிசை கொண்டு போய் கையில் கொடுத்தாப்புல ரொம்ப அற்புதமாக இருக்குது அஷ்டமசனியினால் பாதிக்கப்பட்ட ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம் ஒரு இனிமையான காலம் ஒரு தங்க காலம்னே சொல்லலாம் எடுத்த காரியம் வெற்றி திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான குரு பலன் தரக்கூடியது எதை எடுத்தாலும் முன்னேற்ற பாதையில் எடுத்து கொண்டு செல்வது முன்னேற்றமான தன்மைகளில் கொண்டு செல்வது நான் தொழில் தொடங்கணும் தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு தொடங்கவே முடியலையே அப்படின்னு சிரமப்பட்ட வாழ்க்கெல்லாம் சட்டுன்னு அதை அனுகிரகம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூடி வர்றது தேடி வர்றது அதேமாதிரி கூட்டு தொழில் அதில் வெற்றி காண்பது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவது குருவுடைய இடத்தை விட குருவுடைய பார்வைக்கு மகிமை ஜாஸ்தின்னு சொல்லப்படுது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த குரு பெயர்ச்சி ரிஷவராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா நேர்கோட்டில் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவார் அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பத்து நாள் அல்லது குரு பயிற்சி கழிஞ்சு பத்து நாளுக்குள்ள நான் முதல்ல சொன்ன மூன்று ஆலயங்களுக்கு சென்று வரது விசேஷ பலன்களை தரும் திருச்செந்தூர் பட்டமங்கலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமி கோயில் அது மாதிரி திரு ஆலங்குடி தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி கையில் பொன் அமைந்தது போல் ஒரு முன்னேற்றத்தை தரும் அற்புதமான காலம்